சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி பகுதியில் நடந்த காதல் துயரம் சம்பவம் அந்த பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததில் வந்த மனவேதனையால் கல்லூரி மாணவியை கொலை செய்துவிட்டு அந்த இளைஞரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் எல்லாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதகுபட்டி மேலத்தெருவைச் சேர்ந்த மோனிஷா சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவருடைய உறவினரான சிங்கம்புணரி அருகே பிரான்மலை சேர்ந்த ஆகாஷ் என்பவருடன் அவர் காதல் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆகாஷ் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்திய போதிலும் மோனிஷாவின் பெற்றோர் அவரை திருமணம் செய்ய மறுத்துவிட்டனர். இந்த நிலையில் ஆகாஷ் மோனிஷாவின் வீட்டிற்கு வந்து அவரை தனியாக சந்தித்தார். திருமணம் குறித்து பேச்சுவார்த்தையில் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கோபம் அடைந்த ஆகாஷ் மோனிஷாவை கத்தியால் குத்திக் கொலை செய்தார். மோனிஷா உயிரிழந்ததை உணர்ந்த ஆகாஷ் அதே வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவத்தை அறிந்தபின் மதகுபட்டி காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று இருவரின் உடல்களையும் கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மோனிஷாவின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் மதகுபட்டி பகுதியில் பேரதிர்ச்சியையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. காதல், மோதல் மற்றும் மனவேதனை ஆகியவற்றின் பின்னணியில் இரு இளம் உயிர்களும் வீணாகிவிட்டன. சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்களிடையே காதல், நம்பிக்கை மற்றும் பொறுமையின் அவசியம் குறித்து உரையாடல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதுபோன்ற சம்பவங்கள் இல்லாதிருக்க எவ்வகையான மனநல யோசனைகள் தரப்பட வேண்டும் என்ற கேள்வியும் சமூகத்தில் எழுந்துள்ளது.